நேயர்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஸோ நம்மளுடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி ரொம்பவே ஸ்பெஷலான ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது 3வது வருஷமா விநாயகர் சதுர்த்தியை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எந்த ஒரு விஷயமே பாத்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம ஆரம்பிப்போம், அடுத்தடுத்து அது 3வது முறையா நம்ம அதை செய்யும் போது எப்பவுமே நமக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆ, 3 தடவை நம்ம இந்த விஷயத்த பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரிதான் நம்மளுடைய விநாயகர் சதுர்த்தியும் பாத்தீங்கன்னா 3வது வருஷம் ரொம்பவே அழகான முறையில செலிப்ரேட் பண்றதுக்காக வந்திருக்கோம். ஸோ அதுக்கு இன்னைக்கு நம்மளுடைய டீம் வந்து எங்க வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்டலூர் கிட்ட இருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நான் மட்டும் இருந்தா எப்படி, நம்மளுடைய செஃப் எல்லாம் இல்லாமையா நம்ம வந்து செலிப்ரேட் பண்றது? ஏன்னா ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுமே பாத்தீங்கன்னா நம்ம செஃப்பை வந்து விட்டு கொடுக்கறதே கிடையாது, எல்லா ஃபெஸ்டிவலும் அவங்களோட சேர்ந்துதான் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கும் அவங்க நமக்காக வந்திருக்காங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, 4 செஃப் வந்திருக்காங்க. அண்ட் அவங்க 4 பேரும் விநாயகர் சதுர்த்தி பத்தி என்னெல்லாம் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்க போறாங்க, அண்ட் முக்கியமா ரெசிபிஸ் இல்லாம விநாயகர் சதுர்த்தி அவங்க என்னெல்லாம் ரெசிபிஸ் நமக்காக செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறதையும் பாக்கலாம். லெட்ஸ் வெல்கம் தேம். ஹாய், வாங்க வாங்க. சூப்பர், ரொம்ப கலர்ஃபுல்லா வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நன்றி, உங்களுக்கும் அதே. தேங்க்யூ மேம். ஸோ வந்து எல்லாரும் வரீங்க அப்படின்னு தெரியும், ஆனா ஸ்பெஷலாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு தெரியும். விநாயகருக்கான நைவேத்தியம். விநாயகருக்கு மட்டுமா? அதுக்கப்புறம் நம்ம தானே சாப்பிட போறோம். வித்தகனே ஞான விநாயகனே, தடபுடலாம் வந்து விநாயகருக்கு பிரசாதம் எல்லாம் வச்சு சூப்பரா பூஜையை முடிச்சாச்சு. சோ ஒன்ஸ் அகைன் நம்மளுடைய நேயர்களுக்கு வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி விஷயம் சொல்லிடலாமா? நேயர்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ வந்து நம்ம இது 3rd இயர் செலிப்ரேட் பண்றோம் இல்லையா? ஸோ 3rd இயர்ல நீங்க இருக்கீங்கம்மா, நீங்களும் இருக்கீங்க. பிரியாக்கு தான் 1st இயர் அண்ட் அண்ணம்மாவுக்கு 2nd இயர். ஓகே, ஸோ அப்போ வந்து பிரியா தான் நியூ என்ட்ரி, அதனால ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க பிரியா, நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஷோக்கு வந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப ஹாப்பியா வந்து நிறைய ரெக்கக்னைஸ் கிடைச்சிருக்கு. எனக்கும் இன்னுமே நிறைய ட்ரை பண்ணணுங்கிற ஆர்வம் இன்னும் நிறைய ஆயிருக்கு. ஓகே, ப்ளஸ் இன்னைக்கு எல்லாரையும் நான் மீட் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம். எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகுது. என்னோட ஃபர்ஸ்ட் விநாயகர் சதுர்த்தி ரொம்ப கிராண்டா இருக்கு. தேங்க்யூ பிரியா. ஸோ அடுத்து புஷ்பா மேம், நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இது 3rd இயர். ஆமா, 3 வருஷமா பிள்ளையாருக்கு நம்ம சேர்ந்து படைச்சிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிள்ளையாருக்கான. அதே மாதிரி மாமி வந்து நமக்கு பிள்ளையாருக்கான அத்தனை நைவேத்தியங்களும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து நான் கொஞ்சம் கிராமத்துல இருந்தும் கொஞ்சம் ரெசிபிஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். நேயர்கள் வந்து இந்த வாட்டி எல்லாத்தையுமே நல்லா ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாமா. ஆமா சொல்லுங்க. இப்ப எங்களுக்கு வந்து ஒரு பண்டிகை, அது முக்கியமா இந்த மாதிரி பூஜை டைம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற கதைகளும் சரி அதே மாதிரி ரெசிபிஸும் சரி என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் நீங்க ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப இது ஆல்மோஸ்ட் நம்ம 3rd இயர். ஃபர்ஸ்ட் இயர் நம்ம பாண்டியில போய் செலிப்ரேட் பண்ணோம். அங்க வந்து அந்த ஊர் மக்களோட எல்லாம் செஞ்சு அவங்களுக்கு வந்து பிரசாதம் எல்லாம் கொடுத்தோம். அண்ட் லாஸ்ட் இயர் ஸ்டுடியோல விநாயகர் சிலை எல்லாம் வச்சு பண்ணோம். இந்த இயர் வந்து விநாயகர் கோயிலுக்கு இங்க வந்திருக்கோம். சோ எப்படி மாறிச்சு இந்த டிராவல்? ஏனி ரொம்ப நல்லா இருக்கு. உங்க எல்லாரோடையும் சேர்ந்து டிராவல் பண்றது அதை விட இன்னும் ரொம்ப ஜாலியா இருக்கு. நடுத்துல கொஞ்ச நாள் உங்க எல்லாரையும் மிஸ் பண்ணினேன், என்னோட முட்டி வலினால. திருப்பி உங்க எல்லாரோடையும் என்ஜாய் பண்றதுக்கு வந்தாச்சு. நீங்க வந்த டைம் ஃபெஸ்டிவல்ஸ் லைனா வந்துதான் நிறைய ஸ்வீட் சாப்பிடலாம். ஃபெஸ்டிவல் பலகாரம் அப்படின்னாலே மாமிதான். ஆமா ஆமா, நானும் முன்னாடியே எப்படி எல்லாருக்கும் பிடிச்ச கடவுளோ அதே மாதிரி மாமியும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஷெஃப். சும்மா கலக்கலாமா அண்ணன் மேம், நீங்க சொல்லுங்க மேம். ஏன்னா எங்க செட்ல ரொம்ப குவைட்டானவங்க நீங்க தான். இல்ல நிஜமாவே அதுதான் உண்மை. நீங்க இல்லைன்னு சொன்னாலும் பிரியா ரொம்ப வாலு பொண்ணுன்னு அது எனக்கு தெரியும். மாமி வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க வேற, அவங்க வந்து நம்ம ஒரு ஸ்கூல்ல பிரின்சிபல் மாதிரி எடுத்து வச்சோம். ஆமா, சோ புஷ்பா மேம்லாம் ஜாலியா கலகலன்னு பேசிட்டே இருக்கக்கூடியவங்க. நீங்க பாத்தீங்கன்னா கிச்சன் ஆச்சு என் கரண்டி ஆச்சுன்னு இருக்கிறவங்க. சோ நீங்க 2nd இயர் இங்க வந்து செலிப்ரேட் பண்றோம், நம்ம எப்படி மேம் இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம
நல்லாவே விநாயகரை தடபுடலா கும்பிட்டுட்டோம் இன்னைக்கு. அதனால வீட்டுல போய் நம்ம கும்பிடணும்னு கூட அவசியம் இல்ல, ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருந்தது. அதுவும் கோவிலே வந்து கும்பிட்டது ரொம்ப நல்லா இருந்தது. அதுதான் நமக்கு இது கிடைக்கக்கூடிய ஒரு பிளஸ்ஸிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஃபீல்ட்ல மட்டும்தான் யார் யாரும் எங்கெங்கயோ இருப்போம், நம்ம எல்லாம் ஒரு யூனிட்டியா இருந்து எல்லா ஃபெஸ்டிவலுமே செலிப்ரேட் பண்ணுவோம். இன்னும் அடுத்தடுத்துல வேற செலிப்ரேட் பண்ண போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு தாமிரத்தட்டை நீங்க தானே என்னெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னு காட்டவே இல்லையா, பிள்ளையா இருக்கு காட்டிட்டீங்க, இப்ப அடுத்து எனக்கு தானே காட்டு. அதை விட ரொம்ப நிறைவான ஒண்ணு, நம்ம பண்ண பிரசாதத்தை பிள்ளையார் ஏத்துக்கிட்டாரு. அங்கேயே கொழுக்கட்டை ரெண்டு கீழே விழுந்துருச்சு. அது வந்து பிள்ளையாரோட கடவுள் சங்கல்பம் தான் நம்ம நினைக்கணும். ஏன்னா அப்பதான் ஐயரும் சொன்னாரு, நீங்க கொடுத்ததை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான், அது ரொம்பவுமே சந்தோஷமா இருந்தது. ஓகே, காட்டணும் மம்பி, இப்பவும் பாருங்க பேசிக்கிட்டே தவிர காட்ட மாட்டேங்கிறாங்க ரெசிபிய. இப்ப வந்து நான் வந்து அவல் சர்க்கரை பொங்கல் பண்ணிட்டு வந்துருக்கேன். அவங்கவுங்க என்னென்ன செஞ்சது, யார் யார் என்னென்ன பண்ணது? பிரியா நீங்க என்ன பண்ணீங்க? கருணக்கிழங்கு கொழுக்கட்டை. கருணக்கிழங்கு வச்சு கொழுக்கட்டை, முந்திரி திராட்சையோட உங்களுக்கு சர்க்கரை பொங்கல். தேங்க்யூ. சுகர்னாலே அப்படியே அம்மா மூஞ்சி பிரகாசமாகும், ஆனா நான் சாப்பிட விட மாட்டேன். அதை ஒண்ணு என்ன பாத்துடுறாங்க. பாத்துட்டீங்களா? மேம் ரொம்ப சூப்பரா இருக்கு. சோ எப்படி மேம் செஞ்சீங்க இந்த ரெசிபியா? இது வந்து சிகப்பாவல். சிகப்பாவல் வந்து எப்பவும் போல உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி கழுவினா அதுல இருக்கு உமி இதெல்லாம் போயிடும். நல்லா கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியும் பாலும் கலந்து பாத்திரத்துல கொதிக்க வச்சுக்கணும். அது கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த அவல், கழுவி வச்சிருக்கிற அவல் அதுல போடணும். அது நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடணும். ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தாலே சீக்கிரம் வெந்துடும். அதுக்கப்புறமா சர்க்கரையை போடணும். சர்க்கரை அல்லது டைம் இருந்ததுன்னா வெள்ளத்தை கரைச்சு வெள்ளம் போடலாம். நான் இப்ப வந்து சர்க்கரை தான் போட்டு கொண்டாந்துருக்கேன். அந்த சர்க்கரையை போட்டு அது சர்க்கரை நல்லா கரைஞ்சு அது ஒரு மூணு நிமிஷம் எல்லாம கலந்து கொதிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே அது கொஞ்சம் கெட்டி ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கரண்டி நெய் ஊத்தி நல்லா கலக்கி விடணும். அது நல்லா நெய் வந்து கும் கும்புன்னு நல்லா வாசனை வரும். அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி போட்டு கழுவிட்டு அப்புறம் கடைசியா நெய்ல முந்திரி திராட்சைய வறுத்து மேல கொட்டிடணும். ஆக்சுவலா புஷ்பா மேமுடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான். அவங்க பண்ற எல்லா ரெசிபிலையும் பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் பேஸ்டா வந்து நிறைய செய்வாங்க. அப்கோர்ஸ் எல்லா செஃப்மே அதுதான் வந்து கான்செப்டா எடுத்திருக்காங்க. பட் இவங்க வந்து நிறைய அந்த மில்லட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. சோ அது ரொம்பவே டேஸ்டா இருக்கு மேம். தேங்க்யூ. சோ அடுத்து பிரியா, டிஃப்ரெண்டா ஏதோ சொன்னியம்மா, என்னமா பண்ணி வச்சிருக்கீங்க? எப்பவுமே ஸ்வீட் தானே ஸ்டஃப் பண்ணுவோம், பிள்ளைக்கு போர் அடிக்க கூடாது. அதனால காய் ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கேன். உங்கள்கிட்ட சொன்னாரா பிள்ளையாருக்கு போர் அடிக்குது, எனக்கு காய் கொடுங்கன்னு? அவரும் ஹெல்த்தியா இருக்கணும்ல. பாக்க அழகா இருக்கு. ஆமா, எங்க அத பீங்க மேம் எப்படி இருக்குன்னு பாத்துறோம். உள்ள ஏதோ சமோசால ஸ்டஃப் பண்ண மாதிரி பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ ரொம்ப நல்லா இருக்கும். உண்மையிலே இது டிஃப்ரெண்டான கான்செப்டா. நீங்க செய்யற ரெசிபிஸும் நான் ரீசெண்டா நோட் பண்ணிருக்கேன். நிறைய வந்து சிம்பிளான ரெசிபிஸா எடுப்பாங்க, ஆனா வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இன்னோவேட்டிவா செஞ்சிருவாங்க. இது எப்படி பிரியா செஞ்சீங்க? நார்மலா நம்ம கருணக்கிழங்கு வேக வைக்கிறது தான்ப்பா. நம்ம சாம்பார் மசாலா இருக்குல்ல, நம்ம சாம்பார் போடுற அந்த மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிருவேன். வேக வச்சுட்டு நம்ம எப்பயும் பண்ற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். கொஞ்சம் நம்ம ஸ்டஃப் பண்றதுக்கு மட்டும் ஊதுத்துட்டு நம்ம எப்பயும் மாவு பசைற மாதிரி பசிஞ்சு அந்த ஸ்டஃப்பை வச்சு ஆவில வச்சு எடுத்துட வேண்டியது. அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர். டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா நல்லா இருக்கு. இது மாதிரி சேப்பக்கிழங்கு அதுலயும் நம்ம பண்ணலாம். ஓகே. ஏன்னா பிரியா வந்து எப்படி சமைக்கிறது அதே மாதிரி சாப்பிடறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சாப்பிடுவாங்க என்ன பார்த்தா தெரியணும்ல? தெரியும். யாருக்கெல்லாம் சாப்பிட பிடிக்குமோ அவளாலதான் நல்லா சமைக்க. சாப்பிட பிடிக்கிறவாள் நம்ம மாதிரி தான் இருக்கும். அண்ணன் மேம் நீங்க என்ன ஸ்பெஷல்? சுஷுவல்
நீங்க சொல்வீங்கல சிம்பிள் சிம்பிள்னு, சிம்பிளா கடலை பருப்பு சுண்டை. எப்பவுமே நீங்க ஆனா ரொம்ப அழுத்திக்காம கிச்சன் வந்து எனக்கு வந்து அழுக்கே ஆகாது. யூஸ்வலா வந்து என்னோட ப்ரொடியூசர் கூட திட்டிட்டே இருப்பா, எப்ப பார்த்தாலும் நீங்க கிளீன் பண்ணிட்டே இருக்கீங்க கிளீன் பண்ணிட்டே இருக்கீங்க ஷார்ட் அப்போ. ஆனா அண்ணம்மா வந்தாங்கன்னா எனக்கு அந்த வேலையே இருக்காது. மொத்தத்துக்கே நாலு இன்கிரீடியன்ட் தான் வச்சிருப்பாங்க, அதுல அழகா நீட்டா சமைச்சு கொடுத்துருவாங்க. ஏன்னா சென்னா ஊற வச்சாதான் வேக வைக்க முடியும். சரி, நமக்கு ஆபத் பாந்தவனா கடலை பருப்பு இருந்தது, சரி அப்படியே சுண்டல் பண்ணிட்டு. ஓகே, எல்லாருக்குமே தெரியும் கடலைப்பருப்பு சுண்டல். நம்ம ஊற வச்சுட்டு அப்படியே சும்மா குக்கர்ல விட்டோம்னா குழஞ்சு போயிடும். இது வந்து நான் வெறும்னே சும்மாவே வேக வச்சுட்டு, அப்புறம் என்ன பச்சை மிளகாய், இஞ்சி, பெருங்காயம், அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு சுண்டலை கொட்டிட்டு அப்புறம் வந்து தேங்காய். கடலைப்பருப்புல சுண்டல் பண்ணது எனக்கு ஞாபகம் வந்தது. எல்லாம் வேக வைக்க சொன்னாங்கன்னு சொல்லி நானும் வேக வச்சேன். எடுக்கும் போது அது சாம்பாருக்கு பருப்பு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா சுண்டல் செய்யறதுலயும் அந்த பருப்பு வேக வைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து நல்லா இன்னைக்கு நான் பக்கத்திலே நின்னுட்டு எல்லா கிண்டல் அடிப்பீங்கன்னு தொட்டு ரொம்ப அருமையா உதிர உதிரா நல்லா இருக்கு. பார்த்து பார்த்து அமுக்கி அமுக்கி பார்த்து வேக வச்சேன். அது ஒரு டென்ஷன் இருக்கும்ல, யூஸ்வலா நான் மட்டும் தான் சாப்பிடுவேன், எனக்கு ஒண்ணும் பெருசா தெரியாது. இப்ப எல்லாருமே விஷயம் தெரிஞ்சவங்க கொடுக்கும் போது அதனால பார்த்து பார்த்து செஞ்சேன். ஏன்னா சில சமயம் குக்கர்ல விட்டோம்னா குழஞ்சு போயிடுது. ஆமா, அதனால நல்ல ஊற வச்சிட்டோம்னா சும்மாவே வேக வச்சிருந்தோம். மாமி என்னம்மா நீங்க கொண்டாந்துருக்கீங்க, எடுப்பியா அந்த டப்பாவை? இது வந்து நெய் கொழுக்கட்டை தான் பண்ணிருக்கேன். ஆனா உள்ள இருக்க ஸ்டஃபிங்ல நோ சுகர் நோ வெல்லம். அப்ப இந்தாங்க சாப்பிட்டு பாருங்க, ஃபுல்லா வந்து கேஷ்யூ பாதாம் எல்லாம் போட்டு அதுல டேட்ஸ் நட்ஸ் அதை மட்டும் வச்சு பைண்டிங் பண்ணி பண்ணிருக்கேன். அதனாலதான் அது நினைக்கிறேன் நானும். சூப்பர் மாம், ரொம்ப நல்லா இருக்கும் மாம். இது போறோம் சாதமா, வெல்லமும் சுகரும் போடலன்னா கூட அந்த தித்திப்பு நல்லா இருக்கும். போட்டிருக்கேன், தனியா அரைச்சுட்டு நட்ஸ் எல்லாம் தனித்தனியா வறுத்தெடுத்துட்டேன், கொஞ்சம் எள்ளு தனியா வறுத்தெடுத்தேன், கோகனட்டை நல்லா ஃப்ரை பண்ணினேன், அதாவது ட்ரையா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு எல்லாத்தையும் கையால நல்லா மிக்ஸ் பண்ணி அழகா உருட்டினோம்னா, நம்ம முன்னாடியே நம்மளோட இதுல ட்ரை ஃப்ரூட் லாடுன்னு பண்ணிருக்கோம், அந்த லாடுவை பண்ணி மோதகத்துக்குள்ள வச்சு பொறிச்சிடும், அவ்வளவுதான். நம்மளுக்கு பார்க்கும். ஓகே, ஸோ எல்லாருடைய பிரசாதமும் யூஸ்வலா வந்து ஒரு ஒரு செஃப்ட் ஒரு ஒரு நாளைக்கு தான் எனக்கு கிடைக்கும். இன்னைக்கு நாலு பேருக்குமே எனக்கு வந்து அட் அ டைம் கிடைச்சிருக்கு, அதுவும் நிறைய நிறைய செஞ்சு கொண்டாங்க. ஓகே, பிரசாதம் எல்லாம் சாப்பிட்டு சூப்பரா செட்டில் ஆயாச்சு. ஸோ வந்து சொல்லுங்க, உங்களுக்கு வந்து மறக்க முடியாத விநாயகர் சதுர்த்தி அண்ட் வந்து சொதப்பினது. ஏன்னா என்னதான் நம்ம வந்து கிரேட்டான செஃபா இருந்தாலுமே சில டைம் பாத்தீங்கன்னா இந்த இப்ப ஏதோ குழஞ்சது அப்படிலாம் சொன்னீங்களா, அப்ப வந்து வீட்டுல நல்லா மாத்திருப்போம், அப்ப எல்லாம் கலாய்க்க வேற செய்வாங்க. அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருக்கா? பிரியா நீங்க முதல்ல சொல்லுங்க. மறக்கவே முடியாததுன்னா ஒயிட் பாஸ்தா நம்ம பண்ணிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணும்போது ரொம்ப சொதப்பி என் பொண்ணு ரொம்ப கேவலப்படுத்தினா. என்ன வயசு பொண்ணுக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் நல்லா பண்ண ஆரம்பிச்சு இப்ப அவளோட ஃபேவரட் டிஷ் ஆயிடுச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் அவதான் ரொம்ப கேவலப்படுத்திட்டோம். ஓகே, புஷ்பா மேம் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பெருசா சொதப்பு இருக்க வாய்ப்பு இருந்திருக்காது? அப்படி கிடையாது, சமைக்க ஆரம்பிக்கும் போது எல்லாருக்குமே சொதப்பும். ஆமா, எனக்கு கல்யாணம் பண்ணி சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கொழுக்கட்டை செய்யணும்னு ரொம்ப ஆசை. அது வரைக்கும் கொழுக்கட்டை செஞ்சது கிடையாது, அதுவும் பூர்ண வச்ச கொழுக்கட்டை மாமி வீட்டுலதான் சாப்பிட்டுருக்கேன். எங்க வீட்டுல எல்லாம் அந்த பிடி கொழுக்கட்டை அந்த மாதிரிதான் செய்வாங்க. அது செய்யும் போது அந்த பூர்ணம் வைக்கிறேன் அப்படின்னு பூர்ணம் கிளறணும் அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. முதல் முதல்ல அப்பதான் கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கிறேன். என்ன பண்ண, தேங்காய், வெல்லம், ஏலக்காய் எல்லாத்தையும் நல்லா பிசிறிட்டு உள்ள வச்சு வச்சிட்டேன். எடுக்கும் போது சூப்புல போட்ட மோமோஸ் மாதிரி இருக்கு. எல்லாம் வெல்லமும் தேங்காய் பாலும் எல்லாம் உருகி அந்த மேல் மாவும் ஒரு கெட்டியா என்னமோ வந்துருச்சு போல இருக்கு. அதுவும் விரிஞ்சு நல்ல ஒரு ஸ்வீட் சூப்ல கொழுக்கட்டை அது மோமோஸ போட்டு சாப்பிட்ட மாதிரி அப்படியே பிள்ளையாருக்கு கொண்டு போய் அந்த இட்லி தட்டோட கொண்டு போய் பிள்ளையாருக்கு வச்சு
கும்பிட்டோம். அது வந்து ரொம்ப சரி. உங்க ஹஸ்பண்ட் அதை பார்த்துட்டு என்ன ரியாக்ட் பண்ணாரு? ஃபர்ஸ்ட் இயர் இல்ல, என் ஹஸ்பண்ட் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இருக்கவே முடியாது. நீ என்ன சமைச்சாலும் எதுவுமே குற்றம் சொல்லாம சாப்பிட்டுடுவாரு அந்த மனுஷன். அந்த மாதிரி அவர் வந்து ஃபுட் விஷயத்துல வந்து ரொம்ப விமர்சனம் பண்ண மாட்டாரு, எது போட்டாலும் சாப்பிட்டுடுவாரு. அந்த மாதிரி இருந்ததுனாலதான் நான் இந்த அளவுக்கு புது புது டிஷஸ் எல்லாம் ட்ரை பண்ண முடியுது. இல்ல இது நல்லா இல்லன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஃபங்க் ஆயிடுவோம். நமக்கு வந்து அதுக்கப்புறம் அத செஞ்சு பாக்கணும், புதுசா ட்ரை பண்ணணும்னு தோணாது இல்லையா? அதனால அந்த அன்னைக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு ஸ்வீட் மோமோஸ் படைச்சது என் வாழ்க்கையில மறக்க முடியாது. அது உண்மையிலே நல்லாதான் இருக்கும். ஏன்னா ஒருத்தங்க வெட்டிங் அது வரைக்கும் அம்மா வீட்டுல இருக்கும், எல்லாமே ரெடியா இருக்கும். ஆனா வெட்டிங்க்கு அப்புறம் நம்ம தலைமையில ஒரு ஃபங்க்ஷன் அந்த வீட்டுல நடக்கும் போது டென்ஷனாவும் இருக்கும், ஜாலியாவும் இருக்கும். சோ அடுத்து அண்ணன் நீங்க சொல்லுங்க. சென்னையிலே நான் வளர்ந்தேன், ஆனா கல்யாணம் பண்ணது வந்து மதுரையில. நம்ம சென்னையில வந்து எல்லா ஃபெஸ்டிவலும் ரொம்ப கிராண்டா இருக்கும். இப்ப விநாயகர் சதுர்த்தின்னு பார்த்தா அதுவும் நான் மயிலாப்பூர்ல இருந்தேன், அந்த மாட வீதி ரோடு எல்லாமே அப்படி களைகட்டி இருக்கும். ஆனா மதுரையில எல்லாம் அப்படிலாம் இருக்காது. அப்ப கொஞ்சம் ரொம்ப சென்னையை மிஸ் பண்ணேன். சிம்பிளா கொழுக்கட்டை செஞ்சு கும்பிடுவோம், அங்க வந்து ஃபெஸ்டிவலே அவ்வளவா தெரியாது. இப்ப திரும்பவும் சென்னைக்கு வந்ததும் அதே ஜாலி வந்துருச்சு. உஷாரா எஸ்கேப் ஆயிடாதீங்க. நான் சொதப்பினது என்னன்னு கேட்டேன். இல்ல சொதப்பினதும் நான் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா, அந்த மோதகத்துல ஸ்டஃபிங்க உள்ள வச்சுட்டு நம்ம மூடுவோம் இல்லையா, அது சரியா நான் மூடல. அப்ப என்ன ஆச்சுன்னா, ஆவியில வேகரைச்ச அந்த இதெல்லாம் வந்து அந்த கீழே ஒட்டுவோம் இல்லையா, அது தட்டுலயே இருந்துச்சு. மேல மாவு மாத்திரம் வெள்ளம் எல்லாம் தனியா போயிடுச்சு. அப்புறம் அடுத்த பேட்ச் வந்து, ஏன்னா ஒரு பேட்சா தான் வச்சேன், அதனால பொழைச்சிட்டேன். அடுத்தது வந்து ஒழுங்கா ஸ்டஃப் பண்ணி மூடி வச்சுட்டேன். பெருசா எங்க ஹஸ்பண்ட் வந்து கரெக்டா சொல்லிடுவாரு, வாசத்தை பார்த்தே டேஸ்ட் சொல்லிடுவாரு பயங்கரமா. அதனாலதான் வந்து கொஞ்சம் நான் இவ்வளவு டெவலப் ஆனேன். நான் நினைக்கிறேன் நம்ம ருசிக்கலாம் வாங்க ஷோல இருக்கிற ஹஸ்பண்ட்மார்கள் மாமியார்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு பாராட்டு விழா நடத்தணும்னு நினைக்கிறேன். என்ன ஒரு சின்ன இது போட்டாலுமே அந்த ஸ்மெல்லையே கண்டுபிடிச்சிருவாரு. சொல்லிட்டு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு அவங்க திட்டுறச்ச கொஞ்சம் கோமா தான் இருக்கும், பட் வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கிறதுக்கு அது ஒரு சான்ஸா இருக்கு. அம்மா நீங்க சொதப்புவீங்களா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஐயோ நாம சொதப்பாமியா, யானைக்கும் அடிசருக்கும் தெரியுமா? சத்தி எல்லாம் எங்க மாமியாரோட தான் இது பண்ணேன். இனிஷியலி கல்யாணம் ஆகி போய் ஒரு 15 நாள்ல எல்லாம் எங்க மாமியாரோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. மாமியார் கிளம்பி பம்பாயில இருந்து தஞ்சாவூர் வந்துட்டாங்க. ஓகே, திடீர்னு எங்களை பாக்குறதுக்கு யாரோ கெஸ்ட் வந்திருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து உனக்குதான் தெரியுமே கொஞ்சம் கேசரி கலரிட்டு இருந்து, கேசரியா சரி கலரிடலாம் அவ்வளவுதான். அரை கிலோ இருந்த நெய் எல்லாத்தையும் கொட்டு சர்க்கரையும் போட்டு ஒரு மாதிரி, அது கேசரி மாதிரி இல்ல ஒரு மாதிரி உப்மா மாதிரி ஒரு பட்டை பட்டையும் கொடுத்து நார்த் இந்தியன். இது ஏதோ புது டிஷ் சவுத் இந்தியன் போல இருக்கு சாப்பிட்டு அச்சாங்க. ஒரு ஸ்பூன் தான் கலப்பி போன அப்புறமா என் மச்சினரு ஆத்துக்காரரும் சேர்ந்து வைக்கின்ற இது என்னதான் கொஞ்சம் தெரியாதுனா தெரியாதுன்னு சொல்லுது. அந்த கேசரி நிகழ்ச்சி இன்னி வரைக்கும் சாப்பிட்ட வாழ்க்கையுமே மறக்குற. என்ன வந்து பாக்கத்துல ஃபர்ஸ்ட் டைம் நீ கொடுத்தே கேசரி மறக்க முடியலன்னு எல்லாருக்குமே வந்து ஒரு இன்சிடென்ட் இருக்கும் இல்லையா? ஆனா இப்ப எல்லாம் நீங்க இவ்ளோ ஒரு இதுல உங்ககிட்ட இப்ப எல்லாரும் டிப்ஸ் கேக்குற ஒரு நிலைமைக்கு வரும்போது மனசுக்குள்ள நீங்க யோசிப்பீங்க நாம இதெல்லாம் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சோ அப்போ இந்த விநாயகர் சதுர்த்தி நம்ம வந்து ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டோம், நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். ஏன்னா நம்மளுமே பாத்தீங்கன்னா 3 வருஷத்துல ஒரு ஃபேமிலியாவே வந்து ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பொதுவா சொல்லுவாங்க சமையல்ல வந்து கைய சுட்டு காலை சுட்டுதான் சமையல் கத்துக்குவாங்க அப்படின்னு. அதனால சமையலுக்கு வந்து சொதப்பி சொதப்பிதான் சமையல் கத்துக்க முடியும். அதனால புதுசா சமைக்கிறவங்க யாரும் பயப்படாம சமையல் நமக்கும் வரும் அப்படின்னு நினைச்சு
ட்ரை பண்ணணும். கண்டிப்பா நான் நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி புதுசா நம்மளுக்கே கூட ஒரு டிஷ் புதுசா பண்றோம் அப்படின்னா அதே டிஷ் மத்தவங்க பண்ணி சாப்பிடும் போது நல்லா இருக்கும், நம்ம பண்ணும் போது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், அதை அடுத்த முறை செய்யும் போது நல்லா வந்துடும். அதனால திரும்ப திரும்ப ட்ரை பண்றதுதான் சமையல் பெஸ்டா வர்றதுக்கான. வந்து மாமி ஒரு ப்ரோக்ராம்ல சொன்னாங்க, அதாவது பலகாரம் எல்லாம் ஒரு தடவை செஞ்சு பாருங்க சொதப்போம், நாலு தடவை செய்யுங்க சரியா வந்துடும். நான் அதே நினைச்சுக்குவேன். நான் எத்தனை கால் பண்ணி அவங்க வீட வாங்கிடுவேன், அம்மாமா இல்ல இல்ல இப்படி வரல சரிமா இது பண்ணுமா சரி வச்சிருவேன், திரும்ப ட்ரை பண்ணி திரும்ப இல்ல இல்லம்மா வரல. இல்ல சில பேர் சொல்றதெல்லாம் அப்படி மைண்ட்ல ரெக்கார்ட் ஆயிடும், சரியா வரலன்னா மாமி சொன்னாங்களே இன்னொரு தடவை ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம அதெல்லாம் அப்படி கோட் வேர்ட்ஸ் மாதிரி மைண்ட்ல ரெக்கார்ட் ஆயிடும். அது நிஜம்தான், நமக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணினோம் கஞ்சி மாதிரி வந்தது தமிழர்ல ஊத்தி குடிச்சு சொல்லி குடிப்போம், அடுத்த தடவை அதுக்கு ரெண்டாவது தடவை இன்னும் கொஞ்சம் சாலிடா செமி சாலிடா இருக்கும். சரி இது வேற என்னதோ ஒரு ஐட்டம் பேரு சாப்பிடலாம், கரெக்டா மூணாவது தடவை கேசரியாவே வரும். அதே மாதிரிதான் மைசூர் பாகு, யார் ஒருத்தர் எவ்வளவு பெரிய செஃபா இருந்தாலும் முதல் தடவையிலேயே மைசூர் பாக்க சிறப்பா பண்ணவங்க யாருமே இருக்க முடியாது. அது வந்து பத்து வாட்டி சொதப்பாங்க. எனக்கும் சொதப்பிட்டு பார்த்து நிறைய பண்ணி. ஓகே, சோ நம்ம இந்த விநாயக சதுர்த்தி ரொம்பவே சூப்பரா செலிப்ரேட் பண்ணியாச்சு. சோ இதே மாதிரி அடுத்தடுத்த ஃபெஸ்டிவல்ஸ் நம்ம எல்லாரும் சேர்ந்து உங்களோடையும் சேர்ந்து வந்து நாங்க கொண்டாடணும்னு ஆசைப்படுறோம். இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சியில உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.